வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியுதா? இது கிறிஸ்தவர்களுடைய கல்லறை. நவம்பர் 2, ஆல் சோல்ஸ் டே, அதாவது கிறிஸ்தவர்கள் இறந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்ற ஒரு நாள். இதை கல்லறை திருநாள்னு சொல்லுவாங்க. இது அனைத்து புனிதர் திருவிழாவுக்கு அடுத்த நாள் வரும். இறந்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுற உற்றார், உறவினர், நண்பர்கள், யாரும் நினையா ஆன்மாக்கள், அவங்கள நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் வேண்டுதல் செலுத்துகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் கல்லறைகளை சந்தித்து இறந்த விசுவாசிகளுக்காக வேண்டுபவர்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும்னு நம்பப்படுகிறது. இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டத்தில் இருக்கிற புல் பூண்டெல்லாம் வெட்டி அகற்றி சுண்ணாம்பு தெளித்து சீரமைச்சு தங்களுடைய உறவினர்கள் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளில் மாலை அணிவிச்சு மெழுகுவத்தி ஊதுபத்தி எறிவிட்டு அஞ்சலி செலுத்துகிறார்கள். தேவாலயங்கள்லேயும் மெழுகுவத்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்வாங்க. கல்லறை தோட்டங்களில் இறந்தவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுதலுக்காக திருப்பலி அல்லது சிறப்பு வழிபாடு நடைபெறும். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். இதுதான் எங்கள் பங்கனுடைய கல்லறை தோட்டம். கல்லறைகளை எல்லாம் மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவற்றையெல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க வாங்க. இறுதியாக கல்லறைகள் அருட்பணியாளர்களை கொண்டு புனித நீரால் தெளிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். பாய்.